மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா ஓடுது தெரியுது. சரி நம்ம பாடத்துக்கு போலாமா? எல்லாம் வந்தாங்களா? வணக்கம் மாணவர்களே, இன்று இந்த கூகுள் மீட் வழி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆசிரியர் இன்று உங்களுக்கு சிறுகதை எழுதுவது எப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். ஆக அனைவரும் கவனமாக கேளுங்க. சலாமத் சுஜாத்ரா முறை முறை அப்ப கபாசுமா அரணி கீதா கமலாஜா கத்தகஜா. வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா? சரி, சில பேர் தான் வந்திருக்கீங்க, இன்னும் நிறைய பேரை காணும். இன்றைய நம்ம கூகுள் மீட்ல சென்டர் கிளாஸ்ல விட்ட தலைப்பை தான் தொடர போறோம். வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நலமாக இருக்கிறீர்களா? இன்னைக்கு நம்ம படிக்க போற பாடம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வேற்றுமை உருவு. காலை வணக்கம் செல்வங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று திங்கட்கிழமை, நான் தமிழ் பாடத்தில் கற்றல் கற்பித்தலில் கூகுள் மீட்டின் வழி உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? பாதுகாப்பாக இருக்கீங்களா? வீட்டிலே இருங்க. இன்று நம் தமிழ் மொழி பாடத்தில் திருக்குறளும் விளக்கமும் என்ற பாடப்பகுதியை பார்க்க இருக்கின்றோம். அந்த கூகுள் கிளாஸா? என்னது இது? காலைல கூகுள் கிளாஸு, மத்தியானம் கூகுள் கிளாஸு, சாயந்தரம் கூகுள் கிளாஸு, இப்படியே கூகுள் கிளாஸு கூகுள் கிளாஸ்னு ரூமுக்குள்ளேயே இருக்கான். ரூமுக்குள்ளேயே இருந்தாக்க என்ன பண்றது? என்னத்துக்காக இருந்ததுன்னா ஒரு அளவு இருக்குல்ல. ஒரு ஆள் சொல்லுங்கம்மா. என்ன அறவே பதில் வராது அவங்ககிட்ட. உனக்கு வேற வேலை இல்லை, அன்னாட கூகுள் மீட்டு கூகுள் மீட்டுன்னு. ஆ, ஒரு மணி நேரம் இதுக்கே டாட்டா போயிருது. மாசம் மாசம் இதுக்கே டாட்டா வாங்கின போல நானே.
எனக்கு நம்ம கிளாஸ்க்கு மணி ஆச்சுங்க. அம்மா வந்துட்டு வந்துட்டு போறாங்க. எப்பமா இப்படி தான் சார்? ஆமா ஆமா, எல்லாத்துக்கும் லைன் வந்துட்டு தான் போயிட்டு இருக்கு. நேரமும் பேட்டா இருக்கு, லைனும் பேட்டா இருக்கு. சரி ஓகே, மற்றவங்க எல்லாம் கிளியரா தெரியுதா? இப்ப நான் வந்து ஸ்லைட் ஷேர் பண்ண போறேன். சோ தெரியுதான்னு பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, தமிழுக்கும் ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க, சயின்ஸ்க்கும் ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க, இங்கிலீஷ்க்கும் ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்கம்மா. எதமா நான் டவுன்லோட் பண்றது? ஹர்ஷி, கிளாஸ் குரூப்ல பாத்தியா, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் டீச்சர் கிட்ட. நான் கேட்ட கேள்விக்கு அப்புறம் கிளாஸ்ல இருந்து 32 பேரும் அவங்க அவங்க கேள்வியை போட்டு கேட்டிருக்காங்க. டீச்சர் இப்ப யாருக்குதான் பதில் சொல்லுவாங்க? அவங்களாம் நான் பாக்குறேன், சாயங்காலம்ல இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாரும் பதிலும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. என் கேள்விக்கு வேற ஒன்னும் பதில் வரல. என்னதே பாடம் புரியலையா உனக்கு? ஒரு வேலை இல்ல, உங்க வாத்தியாருக்கு ஒரு வேலை இல்ல. எப்ப பார்த்தாலும் சும்மா பாட சொல்லி கொடுங்க, பாட சொல்லி கொடுங்கன்னு. நான் என்ன டீச்சரா உனக்கு இந்த பாடத்தெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு? பாடத்தை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. எதுவா இருந்தாலும் உங்க வாத்தியாரையே போன் பண்ணி கேளு. பாடத்தை முடிச்சிட்டீங்களா? பாடமா, ஃபுல் மாடியூலையும் முடிச்சிட்டேமா. என்னது, நேத்து தானே கொடுத்தாங்க? ஆமாமா, நேத்து தான் கொடுத்தாங்க. நான் முடிச்சிட்டேமா. என்னமா இது, டீச்சர் தான் ஒவ்வொரு பாடத்துக்கும் தேதி கொடுத்திருக்காங்களே, அதுபடிதானே செய்யணும். நீங்க இப்பவே ஒரு நாளே முடிச்சிட்டீங்கன்னா நான் மத்த நாளைக்கு பாடம் இருக்காத. அப்புறம் நம்ம டீச்சரை குறை சொல்ல முடியுமா? ம்ஹும். ஓ, வீடியோ செஞ்சு ஷேர் பண்ணுமா சார்? வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கிளாஸ்க்கு ப்ரெஷர் பண்ணோம். ஓகே சார். டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு நாளைக்கு மூணு நாள் கீக்கு முடிக்கிற, அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணுறேன், இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணுறேன், அவனோட லைஃப் பார்க்க போகிறேன், இவனோட லைஃப் பார்க்க போகிறேன்னு. என்னடா இதெல்லாம்? நீ டாக்டரா? அவ்வளோ காசு? ஆ, வேலைக்கு போனால் தான் அது ஒரு அருமெல்லாம் தெரியும். இது வாரத்தில் ஒரு தடவை கூகுள் மீட் பண்ணால் ஓகே. அது என்ன டெய்லி டெய்லியாக படிக்க போகிறீங்க? டீச்சர், ஸ்லைட் ரொம்ப வேகமாக போகிறீங்க டீச்சர். என்னால் எழுத முடியல டீச்சர். நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்க. எனக்கு கொஞ்ச நேரம் காட்டுங்களா டீச்சர், ப்ளீஸ் டீச்சர். நீங்கள் பாடத்துக்கு நுழையலாமா? ஏ, ஒரு ஆள் சொல்லுங்கடா, ஒன்றும் விளங்கடா எனக்கு. டீச்சர், நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல்லேருந்து மாடலே எடுத்துகிட்டு வந்துட்டேன் டீச்சர். ஆனால் மாடலில் வந்து ஒரு சில பயிற்சிகள்லாம் வந்து புரியல டீச்சர். கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க முடியுமா? நீங்க நீ புக்க தொலைச்சிட்டு என் மேல தேவையில்லாம பழி போடாத. அப்பவே நினைச்சேன் இதுதான் நடக்கும்னு. அம்மா, எனக்கு இந்த பாடம் புரியலம்மா, சொல்லி கொடுங்கம்மா. நீங்க டீச்சர் தானே, உங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மட்டும் சொல்லி தரீங்க, எனக்கு சொல்லியே தர மாட்டீங்க. ப்ளீஸ்மா, சொல்லி தாங்கம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நம்ம ஒரு கூகுள் மீட் ஒன்று பண்ணிடலாம் சார். நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூகுள் லிங்க் வந்து கிளாஸ் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அப்படி பேரண்ட்ஸ்க்கு எதுவும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவங்க தாராளமாக என்கிட்ட கேட்கலாம் சார். ஆ, கிளாஸ்
சரி மனைவி, முதல்ல எல்லாம் மியூட் பண்ணிடுங்க. உங்களுடைய ஒலிபெருக்கியை முடுக்கி விடுங்கள், சத்தம் கேட்கக்கூடாது. சரியா மாணவர்களே? ஹலோ மாணவர்களே, எங்க போயிட்டாங்க? இப்ப மாணவர்களே, ஆசிரியர் என்னதான் இது, மயக்கம் முடுக்கி விட சொன்ன ஆளே காலமே. ஐயோ மாணவர்களே, ரொம்ப அமைதியா இருக்கு மாணவர்களே. இன்னும் ரெண்டு பேருக்கு நீங்க பேச மாட்டீங்க மாணவர்களே. மாணவர்களே, கற்றவர்க்கும் கழிப்பருளும் கழிப்பே. சூப்பர், இப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. என்னாச்சு? கூகுள் மீட் லிங்கை உருவாக்கணும். அந்த லிங்கை வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டேன். பிள்ளைங்களாம் வந்து ஜாயின் பண்ணாங்க. கத்தோ கத்துன்னு கத்துனாங்க, ஒன்றும் விளங்கவே இல்லை. அப்புறம் ஜெயமாச்சு, டாட்டா முடிஞ்சிருக்கும். மாணவர்களுக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வதோடு எண்ணிக்கையில் மிக குறைவாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சியை பாராட்டுக்குரியது. அசைவை அனுமதிக்காது, ஒரு திசையில் மட்டுமே அசையக்கூடியது. அடுத்ததாக ஒருமை பன்மை என்பதன் அர்த்தத்தை மீண்டும் ஆசிரியர் உங்களுக்கு விளக்குகிறேன். ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்களை குறிப்பதே பன்மை. ஸ்டூடண்ட்ஸ், இதோட நான் ஒரு 10 தடவை விளக்கிட்டேன். ஐயோ சபா, என்னால முடியல. ஸ்கூல் திறந்துருங்க ஐயா சாமி. அது ஒண்ணு பிரச்சனை இல்லை. டைம் வேஸ்ட் பிளான் இருக்குல்ல, ஒரு 10 கிக் வாங்க வேண்டியதான். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு மெசேஜ் அனுப்புறதுலயே பாதி நாள் போயிடுது. என்ன போ, இங்க பாரு, சுவர் இருந்தால்தான் சித்திரம். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்க. சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு போய் பாடு போ. ஆசிரியர் உங்களுக்கு 8 முறை கிட்ட விளக்கிட்டேன், இன்னும் சில பேருக்கு புரியல. சில பேர் வந்துட்டு வந்துட்டு போயிட்டீங்க, லைன் ப்ராப்ளமா இருக்கு. சரி பரவாயில்ல, மீண்டும் ஆசிரியர் உங்களுக்கு விளக்குறேன். தமிழ் இலக்கணத்தில் பால் என்றால் என்ன மற்றும் அதன் வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? நான் முதல்ல சாப்பிட சொன்னேன், கூகுள் மீட் ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் அம்மா, இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
சரி மாணவர்களே, இன்று கூகுள் மீட் வழியாக நடைபெற்ற இயங்கலை வகுப்பு இனிதே நடைபெற்று முடிந்தது. உங்கள் அனைவருக்கும் இன்றைய பாடம் மிகவும் தெளிவாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்பான மாணவர்களே, கோரணி நச்சேர் காலகட்டத்தில் நீங்கள் அனைவரும் வீட்டில் இருக்கின்றீர்கள். இந்த பொன்னான நேரத்தை நீங்கள் நல்வழியில் பயன்படுத்தி கொண்டு நாளை அல்லது தொடர்ந்து நடைபெறும் இது போன்ற வகுப்புகளில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பாடத்தை சிறப்பான வழியில் போதிக்க நான் இங்கு தயாராக இருக்கின்றேன். அதுபோல நீங்கள் அனைவரும் இது போன்ற வகுப்புகளில் கலந்து கொண்டு உங்களது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். மாணவர்களே, விடைபெறும் தருணம் வந்துவிட்டது. உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். கூகுள் மீட் வேற ஸ்டார்ட் பண்ண போகுது. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். டீச்சர் இன்னமும் ஒரு கோட் சொன்னாங்களே. ஆ, சரி கொண்டா வெயிட் பண்ணுவோம்.